வணக்கம். விநாயக பெருமானே முழுமுதற் கடவுள், மிகவும் விசேஷமானவரும் கூட. எந்த செயலை செய்தாலும் விநாயக பெருமானை வழிபாடு செய்து தொடங்கும் வழக்கம் நம்மிடையே உள்ளது. அவ்வகையில் தடைகளை தகர்த்து எறியும் விநாயகருக்கு சிதறு காயை போட்டு வழிபடும் வழக்கம் உள்ளது. அதேபோல விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றையும் அர்ச்சனை செய்கிறோம். எத்தனையோ பூக்கள் இருப்பினும் பிள்ளையார் விரும்பி ஏற்றுக்கொள்வது அருகம்புல் மற்றும் எருக்கும் பூவையும் தான். அவ்வகையில் இன்று சதுர்த்தி திதி. விநாயகருக்கு உகந்த இந்நன்னாளில் பிள்ளையாருக்கு அருகம்புல் அல்லது எருக்கும்பூ அல்லது இரண்டையுமே சாற்றி அர்ச்சித்து வழிபட தடைகள் விலகி சந்தோஷம் பெருகும். தொடர்ந்து கடன் வாங்கிவிட்டு கலங்குபவர்களின் வருத்தத்தை சொல்லி மாலாது. கடன் தொல்லையை காலை சுற்றிய பாம்பு என்பர். ஒருவர் எத்தகைய நிலையில் கடன் வாங்கியிருந்தாலும் கடனை தீர்ப்பதில் கேது பகவானுக்கு மிகப்பெரிய பங்குள்ளது. அவ்வகையில் கேதுவின் அதிதேவதை விநாயகர் ஆவார். ஆகவே இன்றைய சதுர்த்தி திதி காலத்தில் 21 அருகம்புல் கொண்டு விநாயகரின் மூல மந்திரமான ஓம் கம் கணபதியை நமக என்று 21 முறை அர்ச்சித்து மனமுருகி வழிபட விநாயகர் மனம் மகிழ்ந்து அருள் புரிவார். மேலும் எருக்கம்பூவும் விநாயகர் வழிபாட்டில் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆம், விநாயகரை அர்ச்சிக்க உகந்த மலர் என்றால் அது எருக்கம்பூதான். விநாயகருக்கு உகந்த வழிபாட்டு நாட்களில் விநாயகருக்கு எருக்கம்பூ மாலையை அணிவித்தால் தடைகள் நீங்குவதோடு பல நல்ல பலன்களையும் நாம் பெறலாம். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம். இன்று சார்வரி வருடம், மார்கழி மாதம் 3 நாள், ஆங்கிலம் 18, டிசம்பர் 2020, வெள்ளிக்கிழமை, சுக்லபக்ஷம், வளர்பிறை. இன்று சதுர்த்தி திதி மாலை 6-8 வரை, பின் பஞ்சமி திதி. இன்று திருவோணம் நட்சத்திரம் 11:00 வரை, பின் அவிட்டம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம் காலை 6:23 வரை, பின் மரண யோகம் 11:00 வரை, பின் சித்த யோகம். சூரிய உதயம் காலை 6:24. இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை மற்றும் மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 வரை, யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரை, சூலம் மேற்கு, சூலம் பரிகாரம் வெள்ளம். இன்றைய சிறப்பு. இன்று சதுர்த்தி திதி. இன்று திருவோணம் நட்சத்திரம். இன்றைய வெள்ளிக்கிழமையில் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், சுக்கர பகவான், லக்ஷ்மி நாராயணர் ஆகியோரை வழிபடலாம். இன்றைய ராசி பலன். முதலாவதாக மேஷராசிக்காரர்கள் எதிர்பாராத செலவுகள் வரலாம். பிரச்சனை வருவது போல தெரிந்தால் நீங்கள் முதலில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. பேச்சில் கவனம் தேவை. கோபத்தை கட்டுப்படுத்தவும். இரண்டாவதாக ரிஷபராசிக்காரர்கள் பணப்பற்றாக்குறையை சமாளிக்க சிக்கனமாக செயல்படுவது நல்லது. வியாபாரத்தில் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவார்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். மூன்றாவதாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று மனதில் தைரியம் பிறக்கும். தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். இவ்வளவு நாளாக பயந்தது போதும், துணிந்து எழுவோம் என்று செயல்படுவீர்கள். உங்களின் சரியான முடிவு பிரச்சனைகளை சாமர்த்தியமாக தீர்க்க உதவும். உங்கள் மனதில் சரியெனப்பட்டதை இன்று தாராளமாக செய்யுங்கள். உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். நான்காவதாக கடக ராசிக்காரர்களுக்கு இன்று மிதமான பலன்களே காணப்படும். மனதில் பயம் ஏற்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மற்றும் செய்து முடிக்க வேண்டிய வேலைகளை செய்து முடிக்க முடியுமா என்று எண்ணி கவலைப்படுவீர்கள். ஐந்தாவதாக சிம்மராசிக்காரர்கள் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும். பிள்ளைகளின் வருங்காலம் குறித்து யோசிப்பீர்கள். பிள்ளைகளுக்காக செலவு செய்வீர்கள். முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியம் வேண்டாம். பத்திரங்களை படித்து பார்த்து கையொப்பம் இடுவது மிகவும் அவசியம். ஆறாவதாக கன்னிராசிக்காரர்கள் குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்வீர்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலர் வேலை விஷயமாக பயணம் செய்யவும் இன்று வாய்ப்பு இருக்கிறது. ஏழாவதாக துலாம் ராசிக்காரர்கள் இன்று உடல் நலனில் கவனம் தேவை. சிறு சிறு நோய்கள் வர உங்களுக்கு இன்று வாய்ப்பு இருக்கிறது. உணவு விஷயத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். செயல்கள் சிறப்பாக அமையும் இன்றைய நாளில். வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனமுடன் செல்லுங்கள். கவனக்குறைவினால் ஒரு சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடைபெற வாய்ப்பு இருக்கிறது.
எட்டாவதாக விருச்சிகராசிக்காரர்கள் தாய் வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. புதிய வேலை கிடைக்கும், தொழிலில் லாபம் அதிகரிக்கும். ஒன்பதாவதாக தனுசுராசிக்காரர்கள் யாரிடம் பேசினாலும் கவனமுடன் பேசுங்கள். நீங்கள் பேசுவது உங்களுக்கு சரியாக இருக்கலாம், ஆனால் மற்றவர்களுக்கு அது தவறாகவே தெரியும். கவலைப்படாதீர்கள், இந்த நிலையும் மாறிப்போகும். இன்று வரவு செலவு இரண்டும் இணைந்தே காணப்படும். பத்தாவதாக மகர ராசிக்காரர்களுக்கு இன்று மகிழ்ச்சியான நாளே. உங்களுக்கு சாதகமான முடிவுகள் இன்று வரப்போகிறது. குடும்ப பிரச்சினை மற்றும் வேலையிட பிரச்சினைகளுக்கு தீர்வு என இன்று யாவுமே உங்களுக்கு சாதகமே. வழிபாடுகள் செய்து இன்றைய நாளை துவங்குங்கள். பதினொன்றாவதாக கும்பராசிக்காரர்கள் சுப காரிய முயற்சிகள் கைகூடும். இன்று உங்கள் மனதிற்கு புதிய தெம்பு கிடைக்கும். இந்நாளில் பொழுதை கழிக்கும் முறை மற்றும் பொழுதுபோக்கில் அதிகம் செலவிடுதலில் ஜாக்கிரதையாக இருங்கள். பன்னிரண்டாவதாக மீனராசிக்காரர்கள் வாகன வகையில் ஆதாயம் உண்டு, தனவரவு இருக்கும். இன்று பண விஷயத்தில் கவனம் தேவை. வரவு இருக்கும், அதே போல சேமிப்பையும் சற்று அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்காலத்திற்கு நிச்சயம் உங்களுக்கு கை கொடுக்கும். சரி வியூவர்ஸ், இதயம்தான் ஒரு மனிதனை நரகத்திற்கோ சொர்க்கத்திற்கோ கொண்டு செல்ல வழிவகுக்கிறது. தொடர்ந்து ரா சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வேலைகள் அனைத்தையும் ஏன் நாம் இரவே முடித்துவிட வேண்டும் என்றால், இந்த வேலைகளால் மறுநாள் காலை வேளையில் உங்கள் எல்லா பூஜை வேலைகளும் தங்கு தடையின்றி நடைபெற வேண்டும் என்பதாலேயே. அடுத்து வீட்டின் முன்புறம் பயன்படுத்தாத காலணிகள் மற்றும் பயன்படுத்தாத பொருட்கள் அனைத்தையுமே முடிந்தவரை